அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்தி ஆனந்தா. குழந்தைகளின் உணவு பழக்கமே அவர்களது எதிர்காலத்தை திட்டமிடுகிறது, தீர்மானிக்கிறது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? சிறு குழந்தைகள் உணவை சரியான விதத்தில் சரியான பழக்கங்கள் மூலம் உள்ளெடுப்பதனால் நரம்பிணைப்புகளின் வளர்ச்சி, மூளை விருத்தி, உடல் வளர்ச்சி, உளவியல் விருத்தி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இம்மூன்றையும் இலகுவாக சீராக்க முடியும். என்னிடம் தாய்மார்கள் முறையிடும் பொதுவான பிரச்சனைகள், பிள்ளைகள் சரியாக சாப்பிடுவதில்லை, சாப்பிடும்போது உணவை கொட்டி கொட்டியெல்லாம் துப்பி கொண்டிருக்கணும், மெயினான பிரதான உணவை சாப்பிடாமல் இனிப்பு சாப்பாடு தான் கேட்டுக்கொண்டிருக்கணும், அதை மட்டும்தான் சாப்பிட்றாங்க, மற்றதை சாப்பிட்றாங்கல்ல, இப்படியான நிறைய தாய்மார்கள் தங்களோட ஆதங்கத்தை கொட்டியிருக்கணும். இதற்கான காரணங்கள் மற்றும் வெற்றிகரமான உணவு உண்ணும் பழக்க வழக்கங்கள், இந்த பிரச்சனைகளை எவ்வாறு வெற்றிகரமாக நாங்கள் மேற்கொண்டு ஒரு ஆளுமை விருத்தி அடைந்த குழந்தைகளை உருவாக்குவது எவ்வாறு? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ, அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்டை உணவு பழக்க வழக்கங்களூடாக எவ்வாறு கொண்டு வருவது, இது சம்பந்தமான விளக்கமான பதிவே இந்த வீடியோ. தயவுசெய்து முழுமையாக வீடியோவை பாருங்கள். முதலாவது விடயம், சரியான நேரங்களில் சரியான காரியத்தை செய்தல் அல்லது செய்ய தூண்டுதல். இப்போ காலமும் மதியம் இரவென மூன்று வேளைகள் சரியான நேரங்களில் சரியான நேரத்தில் உணவை கொடுத்து பழக்க வேண்டும். இதன் மூலம் குழந்தைகள் ஆரம்பத்திலேயே பசி, நித்திர, தண்ணி விட, தாகம் என்பவற்ற கால நேரங்களுக்கு ஏற்றவாறு சீராக செய்யும். இது சரியான விதத்தில் மூளையில் பதிய தொடங்கும். இவ்வாறு சரியாக பழக்கப்படுத்தா விட்டால் அவர்கள் பிறகு கண்ட கண்ட நேரங்களிலாம் சாப்பிட தொடங்குவார்கள். இது பேந்து பிற்காலத்தில் உணர்ச்சி வசப்படும் போது, கோபம் வரும்போது, கவலைப்படைகளை எல்லாம் சாப்பிட தொடுவார்கள். இது பிற்காலத்தில் பாரிய சிக்கல்களை தோற்றுவிக்கும். இது எமோஷனல் ஈட்டிங்னு சொல்லுவோம். இதனால் குழந்தைகளின் பிற்காலத்தில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். ஏன்னா சரியான நேரங்களில் சரியான காரியத்தை செய்கிறத தொடக்கத்தில் பழக்கணும் உணவு விஷயத்தில். ரெண்டாவது, வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும். இப்போ குழந்தைகள் உணவு வீண் விரயம் செய்ய அனுமதிக்கக்கூடாது. அவ்வாறு செய்யாமல் அவர்கள் இருக்க அவர்களை பழகிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நாங்கள் இதை பழக்கம் ஆகட்டோம்னா குழந்தைகள் விஷயத்தில் வளர வளர அவர்கள் பல்வேறு விடயங்களில் பல்வேறு காரியங்களில் வேஸ்ட் பண்ணுற, வேஸ்டேஜ் ஆக்கிற பழக்கங்களை செய்வார்கள். மூன்றாவது விஷயம், எப்பவும் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கல, பிடித்தது பிடிக்காது, ஏன்னா ரெண்டையும் சேர்த்து கலந்து கொடுக்கணும். பிடிச்சதை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடாது. எப்போதும் அவர்களுக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுத்து கொண்டு வர்றதை ஊக்குவிக்கணும். அவர்கள் அதை உண்ண பழக்க வேண்டும். இப்போ அப்படி பிடிக்காத அவர்களுக்கு கொடுக்கல, அவர்களோட இயல்பாக சமரசம் பண்ணணும். அதாவது நீங்கள் இந்த பிடிக்காத சாப்பாட்டில் ஒரு கொஞ்சத்தை இதை சாப்பிட்டீங்கன்னால் பிடிச்ச இதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட தருவோம். இந்த நெகோசியேஷன், இந்த சமரசம் பண்ணுற அந்த பழக்கத்தை உணவூடாகவே பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆரம்ப காலத்திலேயே அந்த பழக்கத்தை ஊட்டிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்கள் இதை பிடிக்காததை சாப்பிடும் பட்சத்தில் அவர்கள் பிடித்த உணவின் போஷனை கொஞ்சம் கூட கூட்டி கொடுத்து ஒரு சமரசமான அந்த மனப்பான்மை வளர்க்க வேண்டும். ஏன்னா வாழ்க்கையில் வளர்ந்த அப்புறம் எல்லோருக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லா காரியங்கள்லேயும் எல்லாம் பிடித்த மாதிரி நடக்க மட்டும் இல்லை, பிடித்த காரியங்கள்லாம் தொடர்ந்து நடக்க மட்டும் இல்லை. இப்போ பிடிக்காத காரியங்கள் நடக்கலாம், அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கை ஆரம்பத்திலேயே அவர்களுடைய மனதில் பதித்து விட வேண்டும். பிடிக்காத ஒன்றை செய்யும் பொழுது அதனை தொடர்ந்து பிடித்த காரியம் நடைபெறும் என்ற மனப்பாங்கு அவர்கள் மூளையில் ஆரம்பத்திலேயே பதியப்பட வேண்டும். இது பிற்காலத்தில் பிள்ளைகளின் வெற்றியை தீர்மானிக்கின்ற ஒரு காரணியாக அமையும். அடுத்த விஷயம், நான் சந்திக்கிற கன பெற்றோர் முறையிறதுக்கு பிள்ளை சாப்பிடுதில்லை, பிள்ளை சாப்பிடுதில்லைன்னு. முதலாவது விஷயம், பெற்றோர் ஒரு விஷயத்தை தெளிவாகணும், பிள்ளை தனது வயிற்றின் அளவுக்கே பிள்ளை உணவு உண்ணும். உங்கள் பெற்றோர் தாய் தந்தையரின் விருப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் அந்த அளவில் பிள்ளை உணவை உண்ண மாட்டாது. எனவே பெற்றோர் ஒரு அவர்களுடைய வயிற்றின் அளவுக்கு ஏற்ப உணவை கொடுக்க வேண்டும். அதற்கு மேல் நிர்பந்தித்து பிள்ளைக்கு உணவை ஊட்டக்கூடாது. அவ்வாறு கூட்டும் பட்சத்தில் பிள்ளை உணவை வீண் விரயம் செய்கிற அந்த பழக்கத்தை தூப்புறது, தட்டி கொட்டுறது, இப்படியான வீண் விரயமாக்கும் பழக்கங்களை பிள்ளை செய்ய தொடங்கும். அடுத்து 20 நிமிட உணவு ஊட்டல் முறை. அதாவது பிள்ளைக்கு உணவு ஊட்ட தொடங்கினா முதல் 20 நிமிடத்துக்குள்ள அதில் இருக்கிற சத்தான முக்கியமான எல்லா பதார்த்தங்களையும் சேர்த்து முதல் 20 நிமிடத்துக்குள்ள பிள்ளைக்கு ஊட்டிவிட வேண்டும். 20 நிமிடத்துக்கு மேலே நீங்கள் வச்சு ஆறுதலாக கொடுத்து கொண்டிருக்கீங்கள, அந்த பிள்ளை 20 நிமிடத்தில் கிட்டத்தட்ட அது மூளையிலேருந்து பிள்ளைக்கு சிக்னல் வந்துடும், வயிறு நிரம்பிட்டுது, சாப்பிட்டாச்சு என்று சொல்லி ஒரு சிக்னல் வந்துடும். அதுக்கு பிள்ளை சாப்பிடாது, சாப்பிட பஞ்சி பட்டு கொண்டிருக்கும், தட்டி கொண்டிருக்கும், பிற வேறு வேறு பிள்ளைங்களை வச்சு கொண்டிருக்கும். அந்த இதில் மீன் பிரச்சனைகள் பிள்ளைக்கும் தாய்க்கு முடியல. எனவே
முதல் 20 நிமிடங்களில் பிள்ளைகள் அந்த பிடிக்காத சாமான்கள் சத்தான ஆரோக்கியமான எல்லாவற்றையும் நாங்கள் விரைவாக ஊட்டிவிட வேண்டும். அடுத்த முக்கியமானது ஸ்நாக்ஸ். தேவையில்லாத இடையில் தேவையில்லாமல் கொடுக்குற பல தேவையில்லாத உணவுப் பொருட்கள் பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் அப்படியானதெல்லாம் கொடுக்குறத தவிர்த்து கொள்ளணும். ஏனென்றால் சில குழந்தைகள் அவையின் பிள்ளையான பழக்க வழக்கங்கள் தாய் தந்தையின் முன்னுதாரணங்கள் ஏனியோரை பார்த்து வளர்ந்த பிள்ளையான முன்னுதாரணங்களால் இந்த பழக்கத்தை அது கடைப்பிடிக்கும். இப்போ சில பிள்ளைகள் சாப்பிடாது, பிரதான உணவை சாப்பிட மாட்டுது. அப்போ சாப்பிடாம விட்டு கொஞ்சத்தால் வேறு எதுவும் இதை கேட்கும். அப்போ வேறு எதுவும் கேட்கல, பெற்றோர் ஒன்றுமே சாப்பிடல, ஐயோ பிள்ளையும் ஒன்றும் சாப்பிடல, இதையாவது சாப்பிடட்டும்ட்டு பிள்ளை கேட்குறத கொடுப்பினோம். ஒரு பிஸ்கெட்டையோ ஒரு கேண்டோசையோ ஒரு மைலோவையோ ஏதோ ஒரு இனிப்பூட்டப்பட்ட பானங்கள் எது கொண்டு பிள்ளை கேட்குறத கொடுப்பினோம். ஏன்னா காலமையிலேருந்து பிள்ளையை ஒன்றுமே சாப்பிடல, இதையாவது சாப்பிடட்டும். இது ஒரு பிள்ளையான முன்னுதாரணம். இந்த பழக்கத்தை பெற்றோர் காரணம் கொண்டும் பிள்ளைக்கு அனுமதிக்கக்கூடாது. இது பிள்ளையோர் பிள்ளையான பழக்கத்துடனான பிள்ளையாக வளர்வதற்கு ஏதுவாக அமையும். அதே நேரம் பிள்ளை பிரதான உணவை உண்ட பின்பு தான் இதுகள் தரப்படும் என்றதை இறுக்கமாக பிள்ளையோடு நாங்கள் ஆரம்பத்திலேயே நடந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் இந்த ஸ்நாக்ஸ் இப்படியான இடையில் கொடுக்குற அந்த சாப்பாடுகள் இதுகளை இனிப்புகள் பதார்த்தங்களை வேண்டி வைக்கக்கூடாது. வேண்டி வச்சால் நாங்கள் வச்சு கொண்டு கொடுக்காம அப்படிக்கல, அது பிள்ளையோட தேவையில்லாத சில மன உளைச்சல்கள் மனப்பாதிப்புகளை பிள்ளைக்கு ஏற்படுத்தும். அது பிற்காலத்தில் பவர் ஸ்ட்ரகிள் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு உளப்பிரச்சனையை பிள்ளைகளில் உருவாக்குறதுக்கு காரணமாக போயிடும். எனவே ஏழு மாலை பெற்றோர்கள் இந்த இடையில் கொடுக்குற தேவையில்லாத இனிப்பு பண்டங்கள் அவை விட்டு வீட்டில் வேண்டி வைக்காமல் இருப்பது சிறந்தது. பழங்கள் பிள்ளைகளுக்கு பழங்களை கொடுத்து பழக்கணும். ஆரம்பத்திலேயே இந்த பழங்களை கொடுத்து பழம் காலை உணவில் கட்டாயம் ஒரு பழம் சேர்க்கணும். மற்ற இடையில இடப்பட்ட நேரங்கள் பிள்ளை உணவு இடப்பட்ட நேரங்கள் எல்லாம் பிள்ளை எதுவும் கேட்கல தேவையில்லாத ஸ்நாக்ஸை கொடுக்காமல் இந்த பழங்களை கொடுத்து பிள்ளையை பழக்கிக்கொள்ளணும். பழங்கள் மூலம் நிறைய ஆரோக்கியமான சத்துக்கள் பிள்ளைக்கு கிடைக்கும். நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறபடியாக அது மிகவும் போஷணமிக்கது, ஆரோக்கியமானது, அது நல்ல பழக்கமாகவும் இருக்கும். தேவையில்லாத தொற்றாணுகள் இனிப்பு பண்டங்களை கொடுத்து பிள்ளைக்கு நாளைக்கு எதிர்காலத்தில் தொற்றாணுக்குரிய பிள்ளையாக மாற்றாமல் இந்த பழக்கத்தை பெற்றோர் ஆரம்பத்தில் செய்வது மிகவும் சிறந்தது. அடுத்த முக்கியமானது உணவை தயார் செய்யும் பொழுது பிள்ளைக்கு வழங்குகிற உணவை தயார் செய்யக்குள்ள எல்லா விதமான சத்துக்களும் இயலுமானவரை இருப்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். எங்களோட வசதிக்கேற்ற மாதிரி சும்மா மேலோட்டமாக செய்யாமல் எல்லா விதமான ஒன்றுக்கும் மேற்பட்ட சத்துகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ருசியும் ஒரே மாதிரி இனிப்பிச்சுவை மட்டும் இல்லாமல் எல்லா ருசியும் அதில் கலந்து வரக்கூடிய மாதிரி ஒரே மாதிரி எல்லா நாளும் இல்லாமல் கலந்து மாறி 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 வேறுபட்ட ருசிகள் இருக்கக்கூடிய மாதிரி உணவை தயார் செய்து பிள்ளைக்கு கொடுத்தல் மிகவும் சிறந்தது. இவ்வாறு மாறுபட்ட ருசிகள் உள்ள உணவுகளை நாங்கள் மாறி மாறி கொடுத்து வரும் பட்சத்தில் மூளை விருத்தி அடையும். அந்த பிள்ளைகளோட மூளை விருத்தி மிக வேகமாக அதிகரிக்கும். அடுத்த மிக முக்கியமான விடயம் காலை உணவு. முதல் இந்த விடயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளை எக்காரணம் கொண்டும் காலை உணவை ஸ்கிப் பண்ண அனுமதிக்கக்கூடாது. சிறு குழந்தைகள் இருந்து பாடசாலை மாணவர்கள் வரை எக்காரணம் கொண்டும் காலை உணவை ஸ்கிப் பண்ண அனுமதிக்கக்கூடாது. மிக வற்புறுத்தியாவது எப்படியாவது காலை உணவை உண்ண பண்ண வேண்டும். இது பிள்ளைகளின் மன விருத்தி, உளவிருத்தி, மூளை விருத்தி, கன்சன்ட்ரேஷன், ஞாபக சக்தி, இப்படி பல்வேறு தொடரான பிள்ளைகின்ற பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதுன்ற எதிர்காலத்தின் பல்வேறு காரணிகளை தீர்மானிக்கிறது இந்த காலை உணவு. எனவே பெற்றோர் காலை உணவில் மிகவும் உருக்கமாக இருக்க வேண்டும். பிள்ளைக்கு எப்படியாவது காலை உணவை கொடுக்க வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு கஷ்டப்பட்டு கொடுக்கணும், பாடசாலை மாணவர்களுக்கும் கட்டாயம் உண்ண வற்புறுத்த வேண்டும். இந்த விடயத்தில் பெற்றோர் முதல் மாணவர்கள் பிள்ளைகளுக்கு தாங்கள் முன்னுதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த பட்சத்தில் எதிர்கால பிரஜை ஒரு நட்பிரஜையாகவும் ஒரு வளம் மிக்க ஒரு பிள்ளையாகவும் வருவது சாத்தியம். வழக்கமாக காலையில் உணவு உண்ற பிள்ளை செயல்பாட்டு திறன் கூடின பிள்ளையாக, எமோஷனல் ஆக்டிவிட்டி கூடின பிள்ளையாக, மூளையின் செயல் திறன் கூடின பிள்ளையாக, அது எனர்ஜி லெவல் கூடின பிள்ளையாக இருக்கும். அது ஒப்பிட்டு பாதுகாக்கல காலமை சாப்பாடு சாப்பிட்ற பிள்ளை சாப்பிட்ற பிள்ளை ரெண்டு பிள்ளையும் பெரிய வித்தியாசத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் இனிப்பூட்டிய பதார்த்தங்களை தவிர்த்த. இப்போ அது சின்ன பிள்ளையாக இருக்கிறீங்களே இந்த விஷயத்தை செய்திருக்கணும். இப்போ அது சின்னல்லே இருக்கைக்கலையே பாலை கொடுக்கல, அதில் இனிப்பை குறைவாகணும். இடையில் கொடுக்குற உணவுகளில் ஏழு மாநில இனிப்பு பண்டங்களை தவிர்க்க வேண்டும். இனிப்பு பண்டங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதிக்கும். எதிர்காலத்தில் தொற்றாநோய்கள் அதுகள் பிறகு ஒபேசிட்டி தொற்றாநோய் வாரது அது போகிற பிரச்சனை, பிள்ளையின் ஞாபக சக்தி, மூளையின் விருத்தி என பல இதுகளை பாதிப்பு என்பதை ஆய்வுகள் தெரிவிக்குது. ஏனெண்டா இப்போ இனிப்பு பொருளை அதிகளவு உண்டு வார பிள்ளைக்கு மூளையில் பிடிஎன்எஃப்ன்ற புரதத்தின் அளவு குறையும். இந்த புரதத்தின் அளவு குறையிறதால பிள்ளைன ஞாபக சக்தி குறையும்.
இப்படி பல 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 ஆய்வுகள் இருக்குது. இதை விட இந்த இனிப்பை தொடர்ந்து சின்னலேருந்தே கொடுத்து கொண்டு வரைக்கல இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அது இன்சுலினுக்கு எதிர்ப்புத்தன்மை அதிகரித்து கொண்டு வரைக்கல எதிர்காலத்தில் டைப் 2 டயபிட்டிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது தவிர ஏனைய தொற்றாண்மைகளான உடற்பருமன் அதிகரித்தல், ப்ரெஷர் போன்ற பல்வேறு நோய்கள் வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகம் உள்ளது. எனவே இந்த உணவு பழக்கத்தை ஆரம்பத்திலே இனிப்புள்ள உணவுகளை பிள்ளைக்கு கொடுப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். எனவே மேற்கூறிய சிறந்த உணவு பழக்கங்களை சிறு வயது முதலே பிள்ளைகளுக்கு நாங்கள் கடைப்பிடிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் ஆரோக்கியமான ஒரு சந்ததியை உருவாக்குவதில் நாங்கள் பங்கெடுப்போம். பாடசாலை மாணவர்கள், ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் மற்றும் சிறார்கள் அனைவரும் இந்த பழக்கங்களை நாம் சீராக கடைப்பிடிக்க வேண்டும். நன்றி.